அனைவருக்கும் வணக்கம். ஒரு பாவை எடுத்து வச்சுருக்கேன். அது தலை பார்த்திங்கன்னா ஒரு 50 தலை வச்சுருக்கேன். பாவக்காயோட தலை இது. இது வச்சு தான் நம்ம ஒரு டிப் செய்ய போகிறோம். என்ன செய்யலாம்னா, இந்த தலையை காலில் க்ளீனாக கழுவிட்டு ஒரு 5 இலை சாப்பிட்லாம். பச்சை இலையை உங்களை சாப்பிட முடியல அப்படின்னா, நீங்கள் இதை வந்து ஒரு 10 இலை எடுத்து கழுவிட்டு மிக்சியில் போட்டு அப்படி ஜூஸ் அடித்து ஃபில்டர் பண்ணிவிட்டு வடிகட்டி நீங்கள் குடிக்கலாம். அப்படி குடிச்சிங்கன்னா, அதுவும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். அப்படி குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு எப்பயும் கண்ட்ரோலாக கரெக்டாக இருக்கும், ரத்த ஓட்டம் கரெக்டாக வேலை செய்யும், பிபி சுகர் எப்பயுமே கண்ட்ரோலாக இருக்கும், உடம்பு எப்பயுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காயை கூட ஒரு காய் காலையில் பச்சையாகவே அப்படியே க்ளீனாக கடிச்சி சாப்பிட்டு மீண்டும் போய்ங்கிடலாம். அப்படி உங்களை அப்படியே சாப்பிட முடியல அப்படின்னு நினைப்பிடலாம். பொடியாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி மிர்ச்சியில் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் செஞ்சு எதையும் சர்க்கரையோ இனிப்போ எதையும் சேர்க்கக்கூடாது. அப்படியே தான் வெறும் ஃபீவராக போட்டுக்கணும். போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே வடிகட்டிட்டு அப்படியே குடிச்சிக்கலாம். அதாவது நீங்கள் இதை கூட குடிக்கலாம். அது ஒரு நாள் இது சாப்பிட்லாம், ஒரு நாள் இது சாப்பிட்லாம். தொடர்ந்து நீங்கள் காலையில் சாப்பிட்றதால உடம்பு எப்போ இந்த ரத்த ஓட்டம் கண்ட்ரோலாக கரெக்டாக இருக்கும். அதுமாதிரி வந்து ரெண்டுமே சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். உடம்பு நல்லதும் போது நம்ம கசப்பெல்லாம் எடுத்துக்கூடாது, க்ளீனாக சாப்பிடுங்க. பிபி சுகர் கண்ட்ரோலாக இருக்கும், ரத்த ஓட்டம் எப்பயுமே கரெக்டாக கண்ட்ரோலாக இருக்கும், உடம்பு எப்பயும் சுத்தமாகிட்டே இருக்கும். வயிறு அப்பப்போ காலையில் சாப்பிட்றதில்ல வயிறு அடிக்கடி சுத்தமாகிட்டே இருக்கும். உடம்பு சுத்தமாகிட்டே இருந்தால் எப்பயும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு எப்பயும் அன்றைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ஜூஸாகவும் குடிக்கலாம், இதையும் ஜூஸாக குடிக்கலாம், ரெண்டும் பச்சையாகவும் சாப்பிட்லாம். இல்லை நம்ம பாவ குழம்பாக சாப்பிட்றது வழியோ, பிரைவன் சாப்பிட்றதுலையோ, கார குழம்பு, கூட்டு, பொரியல், எதனால் பாவக்காய் நம்ம எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லாயிருக்கும். பாவக்காயை நீங்கள் டெய்லி எடுத்துக்க முடியலாம் கூட, வாரத்தில் ஒரு நாள் ஒரு பாவக்காய் ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க, இல்லை பச்சா சாப்பிடுங்க. அதேமாதிரி தழையும் சரி, ஒரு 5-10 இலை போடுங்க, போட்டு மிக்சியில் போட்டு ஜூஸ் மாதிரி பண்ணிங்க. எதுவும் சர்க்கரையோ தேனோ எதுவும் சேர்க்கக்கூடாது, அப்படியே சாப்பிடணும். அது வாரத்தில் ஒரு நாள் பாவக்காய், ஒரு நாள் பாவை இலை, பாவக்கொடி, இது மட்டும் கண்டினியூ சாப்பிடுங்க. எப்பயும் உடம்பு சுத்தமாக இருக்கும், ரத்தோட கரெக்டாக கண்ட்ரோலாக வேலை செய்யும், கரெக்டாக இருக்கும். பிபி சுகர் ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப இருக்கும். வயிற்று அப்பப்போ சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். உடம்புக்கு ரத்தத்தையும் அடிக்கடி சுத்தப்படுத்திட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது. 5-6 இலை எடுத்துருக்கேன். பச்சையாக சாப்பிட போகிறேன். எப்படி சாப்பிட் பார்க்கலாம். இப்போங்க மென்று முங்கிட்டேன். தண்ணி எந்த அளவுக்கு இதை பச்சையாக சாப்பிட்றதாலையோ, ஜூஸ் போட்டு சாப்பிட்றதாலையோ, பொரியல் போட்டு சாப்பிட்றதாலையோ, குழம்பு வச்சு சாப்பிட்றதாலையோ, கூட்டு வச்சு சாப்பிட்றதுலையோ உங்களுக்கு என்ன பண்ணும், எப்போயும் உடம்பு கரெக்டாக இருக்கும், கண்ட்ரோலாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எப்பயுமே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நல்லாவே செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. ஓகே.